அனைவருக்கும் வணக்கம். லேண்ட் அக்ரிகல்ச்சர் பேஜுக்காக நான் உங்கள் ஜி கே தினேஷ். இது வரைக்கும் நம்ம பேஜ் அதிகமாக விவசாயம் சார்ந்து பேசியிருக்கு. இன்னையிலேருந்து சூழலியல் சார்ந்தும் சுற்றுச்சூழல் சார்ந்தும் அதிகமாக பேசலான் இருக்கோம். அதன் முதல் தொடக்க புள்ளியாக பார்த்தீங்கன்னா தான் இந்த வீடியோ. பிளாஸ்டிக்கை வந்து நம்ம ஏன் எரிக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். பிளாஸ்டிக்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இன்றளவும் அதனுடைய வீரியம் தெரியாமல் அறியாமையினால் நிறைய எரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காகவும் அவங்கள்ட்ட இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்காகவும் தான் இந்த வீடியோ. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பிளாஸ்டிக்கை பற்றி என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பிளாஸ்டிக்கோட அடிப்படை வேதிப்பொருள்னு பார்த்திங்கன்னா கார்பனும் ஹைட்ரஜனும். அவை இரண்டும் இணைஞ்சு தான் வந்துட்டு பாலிமர் உருவாகுது. பாலிமர் பார்த்திங்கன்னா பாலிஸ்டைரின், பாலியத்திலின்னு பல வகை இருக்குது. நம்ம வீட்டில் பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் பைகள் பார்த்திங்கன்னா பாலியத்திலின்னால் உருவானது. இந்த பிளாஸ்டிக் எரிக்கிறனால என்ன தீங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எரிக்கிறனால டையாக்சின், பாலிபென்சின், பாலிக்ளோரினேட்டட் பென்சின்னு நிறைய நச்சு புகைகள் வெளிவருது. இந்த நச்சு புகைகள்லாம் வந்துட்டு எளிதாக நம்மளுடைய நாளமில்லா சுரப்பிகளை தாக்கி நம்ம ஹார்மோன் உற்பத்தியை குறைக்குது. அதுபோக நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனையும் ரொம்ப எளிதாக தாக்குது. இதன் விளைவாக கடைசியில் நமக்கு வந்து மிக விரைவில் வந்துட்டு புற்றுநோயை கொண்டு வந்து சேர்க்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் வந்துட்டு பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும், எரிக்கிறத அறவே தவிர்க்கணும். ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு வாழ்நாள் ஃபுல்லாக புகைக்கிற புகையிலையும் 5 நிமிஷம் பிளாஸ்டிக்கோட புகையை சுவாசிக்கிறதும் ஒன்று அப்படின்னு பல ஆய்வுகள் சொல்லுது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நாம் பிளாஸ்டிக் எரிக்கிறத தவிர்க்கணும். இதை முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. For more videos, click subscribe button.